கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹவு லாங் திஸ் பி, எவ்வளவு நாள் இப்படித்தான்? நோ 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 நோ. நான் கொரோனாவை மாத்திரம் சொல்லவில்லை, உன் மனதில் இருக்கிற கேள்விக்கும் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். ஹவு லாங் திஸ் பி? No more delay, no more corona, no more delay. நாம் அவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். டாடி உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் செய்யாமல் யாருக்கு செய்வார்? டாடி நோஸ் யுவர் ஆல் பெயின், இன்னர் ஸ்ட்ரகிளிங். அது வெளியே சொல்ல முடியல. தவிப்பு தவிப்பு. ஆனால் ஒன்று, நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய ஆளுகையில் இருக்கிறோம். நாம் அவர் பார்வையில் இருக்கிறோம். அவர் தூரமல்ல, நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். உன்னுடைய ஹார்ட் பீட், உன்னுடைய மனதின் பீட், ஒவ்வொன்றும் அவர் அறிந்திருக்கிறார். சொல் பரவாததற்கு முன்பாக அவர் அறிவார். எஸ், ஆராதனையில் ஐசக் ஒரு வார்த்தையை சொன்னார், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆகார் துருத்திலிருந்து தண்ணீர் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, தண்ணீர் இல்லை, வனாந்திரம். ஆகவே இனிமே வாழ்வு இல்லை, ஜீவன் இல்லை, இனிமே மரணம்தான். ஐயா, உங்களுக்கு எனக்கும் வாழ்வே. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உனக்குள்ளிருந்து புறப்பட்டு ஓடும். டாடி காட் ஜீவ நதி, டாடி காட் ஜீவ தண்ணீர், டாடிகார் உன் தாகம் தீர்க்கிறவர். நம்முடைய எல்லா வாழ்வும் ஜீவ தண்ணீரின் அளவே நிர்ணயிக்கிறது. தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். அதை நதிகள், அது நதி, அது தண்ணீர் அல்ல, ஜீவ தண்ணீர். உங்களுக்குள்ளிருந்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட ஹோலி ஸ்பிரிட் உதவி செய்வது மாத்திரமல்ல, நம் பகுதியில் ஹோலி ஸ்பிரிட் ஐக்கியம். தண்ணீர் தான், தண்ணீர், தண்ணீர் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. நோ ஹோப். அப்போதான் சொல்லிட்டா, புள்ள சாகிறத
நான் எப்படி பார்ப்பேன், பார்க்க மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளை சாக மாட்டான், சாக மாட்டாள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாதியில் அற்ப ஆயுஷின் மரணம் இல்லை. உன் டோட்டல் ஃபேமிலியில் அற்ப ஆயுஷின் மரணம் இல்லை. பூரண வயது, நீங்கள் பிள்ளைகள் சாவதை பார்க்க மாட்டீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பூரண வயதை, நம்முடைய சபையாருக்கு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பூரண வயதை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளை சாக மாட்டான்னு சொல்லலை, உன் பிள்ளையை பலத்த ஜாதியாக்குவேன். ஐ ஷல் மேக் ஹிம் எ ஸ்ட்ராங் நேஷன். அதான் அரபு தேசம், எண்ணெய் நிரம்பி வழிகிற தேசம். அவன் துஷ்டனாயிருந்தாலும் அவன் ஆபிரகாமின் பிள்ளை என்ற நிலைமையில் அவன் இன்று வரை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். வி ஆர் மோர் தென் இஸ்மாயல், வி ஆர் ஐசக், ப்ரோமிஸ்டு சில்ட்ரன் ஆஃப் காட். ஈசாக்கு எப்படி வாக்கு தத்தத்தின் பிள்ளையோ, அந்த ஈசாக்கோடு சேர்ந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் சுதந்திரர். அவனை பலத்த ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் அவனோ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியும் அல்ல, வாக்குத்தத்தம் அவனுக்குரியது அல்ல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் பரப்புல இரத்தத்தில், இட்ஸ் அண்ட் எவ்ரி ப்ரோமிஸ் தட் இஸ் யுவர்ஸ். மரணம் இல்லை, பூரண வயது, அவரே பலன், அவரே ஆயுசு, அவரே நம்பிக்கை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே எங்க வீட்டில் இரத்தத்தை தெளிக்கிறையா? எங்க விசுவாசிகள் வீட்டில் இரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்க வேலை, தொழில், பிஸ்னஸ், பிள்ளைகள் படிப்பு, அவர் கர்த்தர் கொடுத்த உலக பிரகாரமான பொருள், ஆசீர்வாதம், எல்லாவற்றில் இரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த பகுதியிலும் அங்கே மரணம் இல்லை. இப்போது நான் சொன்ன எல்லா பகுதியிலும் பெருக்கம், இப்போது நான் சொன்ன எல்லா பகுதியிலும் கிறிஸ்துவின் ஜீவனோட சேர்ந்து ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பரிட்டி, ஃபேவர், இன்க்ரீசிங், மல்டிப்ளைங், ஓவர் ஃப்ளோயிங். மரணம் பாடுவோமா, உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே. ஐயா, மரணமும் பாதாளமும் இயேசு ஜெயித்து விச்சார். நம்முடைய இயேசு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தலையாய், இரட்சகராய், வைத்தியராய், சுகமளிக்கிறவராய் இருக்கிறவர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு உயிர்த்து எழுந்து விச்சார். சாவை ஜெயித்து அழியா வாழ்வை உனக்கு, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, எல்லா நிலைமையிலும் சத்துரு நெருங்க முடியாத வாழ்வை, தொடாத வாழ்வை தந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்து
மன்னவன் இயேசு பாடுறீங்களா, உயிர்த்து எழுந்து விட்டார். பாடுவோம். இருதயத்தில் கரத்தை வச்சு பலவீனன் பிபிஎம்ல இல்லை, ஒருவனுக்கும் ஒரு குறை இல்லை, அற்பாயுசு உள்ளவன் இல்லை, அழியா வாழ்வை நமக்கு இந்த லைவில் இருக்கிறவங்களுக்கு தந்து விச்சார். எப்படியா தந்தார்? இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்வை கொண்டு வந்தது. The love of God, the unfailing love of God is give you such a higher supernatural life in this earthly life. சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சவாலே ஜெயித்து விட்டார். சாவுக்கு அதிபதி பிசாசான அவர் சாவுல ஜெயித்தது மாத்திரமல்லையா, அவர் சாவுல இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நீங்க சொன்னது நடக்கும், நீங்க பேசியது நடக்கும், உங்கள் அறிக்கை நடக்கும், உங்கள் விசுவாச அறிக்கை உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். காசி கரமா கர்த்தர் நன்றி சொல்லுங்களே, கர்த்தர் துதிங்களே. கர்த்தருக்கு டாடி நீங்க நல்லவரையா? இந்த கொரோனா நாட்களிலும் எப்போதும் உங்களுக்கு நல்லவர். எங்கள் பலனும் நீர் தான் சொல்லுங்க, எங்கள் ஆரோக்கியம் நீங்க தான் சொல்லுங்க, எங்க சுகமும் நீங்க தான் சொல்லுங்க, எங்கள் ஐஸ்வர்யம் நீங்க தான், எங்கள் ஆஸ்தியும் நீங்க தான், எங்கள் மேன்மையும் நீங்க தான். எங்கள் மேன்மையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான். We are always lean on our loving daddy bosom. எங்க அன்பின் டாடியுடைய மார்பிலே சாய்ந்த வாழ்வு, இளைப்பாறுதல் வாழ்வில் நாங்கள், எங்கள் மக்கள், எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள், லைவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. The days ahead is supernatural. Coming days is the great days of brightness in all areas for our family, those who are joined our life. துதிக்கிறீங்களா, நன்றி சொல்றீங்களா, உங்க ஆவிய டாடியோட நினைச்சிருக்கலைங்களா? என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ் பிரதர், என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ். டாடி, குட் டாடி. வாவ், கமலா காஷி கலா. எல்லாரும் நான் சொல்லுகிறேன் வார்த்தைய அறிக்கையா சொல்லு சொல்லு. பரலோக பிதாவே, நீங்க ரொம்ப நல்ல டாடியா. உங்களுடைய குமாரனை கொடுத்து சொன்னீங்களா, உம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டீங்க. நாங்க பாவிகளா இருக்கும் போதே எங்கள் பாவத்தை எண்ணாதபடி உம்மோடு சேர்த்து கொண்டதற்கு நன்றி. இப்போது பிள்ளைகளாக இருக்கிறோம் சொன்னீங்களா, பிள்ளைகளுக்குரிய எல்லா சுதந்திரத்துக்கும் உரிமையாளியாக இருக்கிறோம் சொன்னீங்களா, நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க சொன்னீங்களா, எங்களுக்கு ஒரு பெரிய அற்புத வரவு சாட்சி இந்த நாட்கள்ல
புறஜாதிகள் நடுவே சொன்னீங்களா, எங்களை அசட்ட பண்ணவங்க அர்ப்பணம் பண்ணவங்க ஏளனமாக பேசவும் நடுவில் நீர் மகிமைப்படும்படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு பெரிய சாட்சி உண்டு பண்ணதை இந்த ஆராதனை செய்தி கேட்பதற்கு முன்பாக சொன்னீங்களா, எங்கள் பாஸ்டர் சொன்ன அறிக்கையை விசுவாசத்தை நாங்கள் அப்படியே அறிக்கை செய்து அப்படியே எங்கள் பாஸ்டர் சொன்னதை நாங்கள் அறிக்கை பண்ணதற்கு ஆமென் சொல்கிறேன் சொல்லுங்க, ஆமென் சொல்கிறேன் சொல்லுங்க, ஆமென் சொல்கிறேன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வார்த்தைக்காக டாடி என்னோட பேசுங்க. ஐயா எங்க பாஸ்டர் பலிபிடத்தில் நிறுத்தினீங்களே நன்றி, எங்களோட பேசு. என் மனதை ஒருமுகப்படுத்துறேன், எங்க பாஸ்டர் அல்ல, அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் இன்னைக்கு மறுபடியும் வயலன்ஸ் ஆன் டெவல் பேசுங்க. நாங்க மனதை ஒருமுகப்படுத்தி நாங்க கேட்கிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னீங்களா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், நன்மைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், எங்களை பாதுகாக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. மூணாமே சொன்னீங்களா சொல்லுங்க, ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்க போகிறேன், வயலன்ஸ் ஆன் டெவில். ரெண்டு டீட்டெயில் சொல்ல போகிறேன், ஒன்று இயேசுவை குறித்தது, ஒன்று பிசாசை குறித்தது. இயேசுவை குறித்தது என்று சொல்லும்போது ஆவியிலே அதை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன், பிசாசை குறித்து என்று சொல்லும்போது ஆவியிலே என்று உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். அப்படி என்றால் ஆவி ஒன்றாம் அதிகாரம், ஆவியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், அது இல்லை, அதுக்கு முன்பாக, அதற்கு முன்பாக வானம் பூமி எல்லாம் உண்டாகுவதற்கு முன்பாக ஆவியிலே இயேசு கிறிஸ்து, வானம் பூமி எல்லாம் உண்டாகுவதற்கு முன்பாக ஆவியிலே அவன் விடிவெள்ளி நட்சத்திரம் கருப், இந்த ரெண்டையும் ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த ரெண்டையுமே யோவான் அப்போஸ்தலன் தான் சொல்லுகின்றான், அவன் அன்பின் அப்போஸ்தலன், அன்பின் சீசன் அல்ல. கவனிங்க, வெளிப்பாடு பிரேர் பண்றவங்களுக்கோ உபவாசம் பண்றவங்களுக்கு வராது, அன்பின் சீசன். அவர் மார்பில் இருந்தான், அவன் தான் அன்பை குறித்து அதிகமாய் எழுதுகின்றான், அவன் தான் சொன்னான் அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு என்று சொல்லும் போது அவருடைய அன்பிலே வாழ்கிற வாழ்வு, அவர் அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற வாழ்வு, அவங்களுக்கு தான் ரெவலேஷன். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவை அறிய வேண்டும் என்றால் அவர் இருதயத்தின் காரியத்தை இன்னும் அறிய வேண்டும் என்றால் அவன் தேவனை சார்ந்த அன்பிலே இருக்க 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 அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் வெளிப்பாடுகளை தருகிறார். அந்த அன்பின் சீசன் யோவான் தான் ஆவியிலே வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாய் இருந்த இயேசுவையும், ஆவியிலே வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாய் இருந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அல்லது கருப் இவனையும் உங்களுக்கு எனக்கு எழுதி வைத்திருக்கிறார். வானம் பூமி எல்லாம் உண்டாவதற்கு முன்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக
என்ன இருந்தது? நித்தியம். இதைத்தான் புரியணும், எட்டர்னிட்டி, நித்தியம். பிதா இருந்தார், குமாரன் இருந்தார், பரிசுத்தாவியானவர் இருந்தார், தேவ தூதர்கள் இருந்தார்கள், வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாய் நித்தியம். ஆகவே இந்த நித்தியத்தில் என்ன இல்லை? அழிவு இல்லை. இந்த நித்தியத்தில் மரணம் இல்லை. இந்த நித்தியத்தில் அலறுதல் இல்லை. இந்த நித்தியத்தில் கண்ணீர் இல்லை. இந்த நித்தியத்தில் இப்போது உலகத்தில் காணப்படுகிற எந்த வியாதியும் நித்தியத்தில் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நித்தியத்தை குறித்த ஃபுல் டீட்டெயிலாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ வானம் பூமி உண்டாதிருக்கும்பாய் நித்தியத்தில் மரணம் இல்லை. ஆனால் எப்போ தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினாரோ அப்பவே மரணம் வந்துருச்சு. முதலாவது வந்த மரணம் தேவனை விட்டு பிரித்த செப்பரேஷன். ரெண்டாவது வந்த மரணம் சரீரத்துக்கு அடுத்த மரணம். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுங்க. நித்தியத்திலே மரணம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம், நான் இப்போது நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை பேசி வருகின்றேன். நித்தியத்திலே நல்ல கவனிங்க, வீதி எல்லாம் சுத்த பொன். பரமேருசலேம் 12 வாசல்கள், 12 வாசல்களும் 12 முத்துக்களாலே அலங்கரிக்கப்பட்டது. ஆகவே நித்தியத்தில் மரணம் இல்லை. அப்ப இதை நான் வெளிச்சமா சொல்றேன், புரிய வைக்கணும் மறுபடியும் சொல்றேன். அப்ப இப்பொழுது கூட சிலர் மரணம், இந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை என்று சொன்னார்கள். நான் அதை பொருட்படுத்தல, என்னுடைய காரியத்தை சொல்லிட்டு அதை மறந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன், இந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை என்று ஒரு சிலர் ரொம்ப அடித்து பேசினார்கள். ஆனால் உங்களுக்கு அதை சொல்லலை, உங்களுக்கு எதை சொல்கின்றேன்? சரீரத்தில் மரணம் இல்லை என்று அடித்து பேசுகிறவர்கள் ஒன்றை அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது மறுதளித்து விட்டார்கள். எதை மறந்து விட்டார்கள்? உயிர்த்தெழுதல். ஐயா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை மாத்திரம் பவுல் சொல்லவில்லை, இந்த சரீரத்துக்கும் உயிர்த்தெழுதலை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். நீங்க புரிஞ்சீங்களா? அப்ப சரீரத்துக்கும் மரணம் இல்லை என்று சொல்கிறவர்கள் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் எழுதுனத மறந்துட்டாங்க, இல்ல சாத்தான் மறைச்சிட்டான். இப்ப என்ன சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலை குறித்தவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டதுனால மரணம் இல்லை என்று சொல்கிறவர்கள் எதோடைய பார்ட்னர்ஷிப் ஆக முடியாது, இயேசுவின் உயிர்த்தெழுதலோட அவர்கள் பார்ட்னர்ஷிப் ஆக முடியாது. எபேசியர் 1, இயேசுவை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை பட்டிய விசுவாசிக்கிற உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் நடப்பிக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்பியதோடு இணைந்திருக்கிறது. ஆகவே மரணம் இல்லை என்று போதித்தவர்கள் இன்னும் எப்படி இருக்கிறன்னு தெரியாது, அதெல்லாம் மறந்துட்டேன். அவர்களுக்கு அந்த இயேசு உயிரோடு எழுப்பி தேவன் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை அவர்களை கொண்டு டுனாமிஸ் பவர் ஆவியானவர் விளங்க பண்ண மாட்டா. புரிஞ்சுக்குங்க, நான் புரிஞ்சதை சொல்றேன். ஐயா, நீங்களும் நானும் ரோமர் 6, அவர் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்கு எது பயம்? உயிர்த்தெழுதலை குறித்த பிரீச்சிங். பிசாசை நாம் எப்படி ஆதிக்கம் செலுத்த
செலுத்த முடியும், பிசாசை எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும், பிசாசை நீங்களும் நானும் நமக்குள் இருக்கிற இயேசுவை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துமையை, சத்துவத்தின் வல்லமையை நீங்கள் நன்றாய் புரிந்து அதை விளங்கிக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் பிசாசின் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியும், எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். சரி, இப்போ பவுல் யோவானுடைய ரெவலேஷன் இயேசு குறித்து காமிக்கிறேன். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னால், அப்புறம் மறுபடியும் உலக தோற்றத்துக்கு முன்னால் விடுவெளி நட்சத்திரத்தை அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு காமிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1:1-2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இங்கே சொல்லப்பட்ட பவுலுடைய வெளிச்சம் ஆதியிலே என்று சொல்லும்போது ஆதியாக 1 சொல்லவில்லை, வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்பாக நித்தியம் இருந்தது, அந்த நித்தியத்தை தான் ஆவியிலே. என்ன இருந்துச்சு? வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை யாரோடு இருந்தது? தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை என்னாச்சு? தேவன் ஆச்சு. பார்த்தீங்களா? யோவா வாசிக்க வேண்டாம், நீதிமொழிகள் 8 இவைகளெல்லாம் பூமியையும் அந்த சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர் பிதாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு செல்ல பிள்ளையாயிருந்தார் நித்தியத்திலே. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இங்க யோவான் சொன்ன ஆவியில. இப்போ ஒரு பவர்ஃபுல் வசனம் காமிக்கிறேன், அதே யோவான் சுவிசேஷம் 1:2-3 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே உண்டாகவில்லை. 3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இப்போ யோவான் எங்கே வந்துட்டார்? ஆதியாக 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்ற அந்த வசனத்துக்கு வந்துட்டார். இங்கே யோவான் சொல்லுகிறான், சகலமும் இயேசுவின் மூலம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? உண்டாக்கடவது 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 என்று சொன்னார், ஆனால் சகலமும் இயேசுவின் மூலம் இயேசுவுக்கென்று உண்டாக்கப்பட்டது. இதாங்க இயேசுவை குறித்த ஆவியிலே. ஆவியாயிருந்தார், வார்த்தையாயிருந்தார், பிதாவின் செல்ல பிள்ளையாயிருந்தார், ஆனால் ஆவியாக 1 சகலவற்றையும் தம்முடைய குமாரன் மூலமே தேவன் உண்டாக்கினார், உண்டாக்கினார், உண்டாக்கினார். இப்போ உங்களுக்கு பிசாச காமிக்கிற பாருங்க, 1 Yohanan 3:8 இவனும் ஆதிதான். 1 Yohanan 3:8 பாவம் செய்கிறவனும் பிசாசினால் உண்டாயிருக்கின்றான், ஏனெனில் ஆதி முதல் பிசாசானவன் பாவம் செய்கின்றான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். இங்க பாருங்க, பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கின்றான். நல்ல கவனிங்க, பிசாசானவன் ஆதி முதல். இது இங்கே பவுல் யோவான் எதை சொல்கின்றார்? வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக பிசாசு செய்த பாவம். வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக பிசாசு செய்த பாவம், வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக இயேசு எப்படி ஆவியாய் இருந்தாரோ, வார்த்தையாய் இருந்தாரோ, அதை போல வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக ஆதி என்ற நிலைமையிலே பிசாசு என்னவாய் இருந்தான்? அவன் பிசாசாய் இல்லை, அவன் விடிவெள்ளி நட்சத்திரமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூப் என்ற தூதனாயிருந்தான். தூதன். சரி, அவன் என்ன பாவம் செஞ்சான்? இதுதான் உங்களுக்கு லெசன்.
அந்த வாசமே நமக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் வானம் பூமி உண்டாதிருக்கும்பா என்ன பாவம் செஞ்சா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இதான் இந்த பிசாசு செஞ்ச பாவம், ஓ இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை என்ற நிலைமையில் நீங்கள் இருக்கணும். சரி, வானம் பூமி உண்டாதிருக்கும்பாக அவன் என்னவா வச்சார், எங்கே வச்சார், தோட்டம் ஏவேன் என்ற தோட்டத்தில் அவன் இருந்தான். எசேக்கியேல் 28 கவுனிங்க, எசேக்கியேல் 28 எசேக்கியேல் 28 பாருங்க, 13 நல்லா புரிஞ்சுங்க, புரிச்சிங்க, இன்னும் போக போக உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போக போகிறார் ஆவியானவர். எசேக்கியேல் 13:28, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இந்த தோட்டம் எங்கே இருந்துச்சு, தேவன் வானத்தில் இருந்தார், அவன் பாதபடியில் இருந்தான், ஆகவே பாதபடியில் இருந்த அந்த இடம்தான் தேவனுடைய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பெயர் ஏதேன். அப்போ அவன் பிசாசா இல்லை, அப்போ என்னவா இருந்தான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ என்னவா அவன் வச்சிருந்தார், 28 எசேக்கியேல் 12 பாருங்க, நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ நாணத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாருங்க, பாதப்படியில் இருந்தவனை எப்படி வச்சிருந்தார் பாருங்க. ஐயா, உங்களை என்ன பாதப்படியில் வைக்கலை, உங்களுக்குள்ளே கிறிஸ்து வந்துட்டார். ஹலோ லிசன், உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். எப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரோ, வாசமாக இருக்கிறாரோ, அப்போ நம்முடைய நிலைமை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் முத்திரை மோதிரம், நீங்கள் கிறிஸ்துவின் நாணத்தால் நிறைந்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுடைய பூரண அழகு உள்ளவர்கள். அவனை என்னெல்லாம் மூடி இருந்துச்சு, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரவதம், மாணிக்கம் முதலான ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. இவ்வளவு கவர் பண்ணியிருந்தாருங்க. நித்தியம் சொன்னோட நித்தியம் போன பிறகு இப்படிதான், இப்படிதான் பாதப்படியில் இருந்த அந்த தூதனை அலங்கரித்து வைத்திருந்தார். மோசேக்கு கர்த்தர் சொன்னார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கட்ட எச்சரிக்கையாயிரு. எபிரேயர் புஸ்தகத்தில் மேலே இருக்கிறது நிழல், கீழே இருக்கிறது சாயல். அப்போ உங்களுக்கு எனக்கும் இப்போ மேலே இருக்கிற தூதனை காமிக்கிறேன், அவர் பாருங்க, அவர் நிழல், இப்போ கீழே இருக்கிற நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயல். மேலே இருந்த அந்த தூதன் எங்கே இருந்தான், ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். இப்போது நீங்களும் நானும் எங்கே இருக்கிறீர்கள், கர்த்தருடைய சபையாகிய ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம். அப்ப ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இயேசுக்குள்ள நித்திய மீட்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் இதுதான். வாஸ்து காமிக்கிற பாருங்க, இதுதான் உங்களை குறித்த எண்ணம், இதைத்தான் நீங்கள் புரிய வேண்டும். இவன் யார், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரு, இவனுடைய ஊழியமே காப்பாற்றுவது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். 28:14, அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய், நீங்குள்ளானது ஃபயர்லேயே இருக்கிறது. அடுத்த வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் மட்டும் உன் வழிகளில் குறைவச்சு இருந்தாய். ஒரு குறை இல்லைங்க, எல்லாம் பரிபூர்ணங்க. இதாங்க வானமாகிய அந்த ஏதேனில இவனுடைய ஸ்டேட்டஸ். நித்தியத்தில் எப்போ உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வந்துச்சோ, நல்லா நல்லா புரியணும், எப்போ உங்களுக்குள்ள நித்தியம் இப்போ ஆவியில் வந்துருச்சு. பிரசங்கின் புஸ்தகத்தில்
உள்ளத்தை உலகத்தை உன் இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறார். அது சரியான அர்த்தம் அல்ல. உலகத்தை நித்தியம் உலகத்தை உனக்குள் நித்தியமாகவே வைத்திருக்கிறார். இல்லை, அந்த வசனம் கொஞ்சம் எனக்கு வாஸ்து காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டீச் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு பெரிய அதிகாரம், பெரிய ஆளுக எல்லாம் உங்களுக்குள் இருந்து வெளிப்பட போகுது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பிரசங்கியின் புஸ்தகம் பாருங்கள். அந்த சாலமோன் எழுதின ஒரு பெரிய வெளிப்பாடு, சாலமோன் எழுதின பெரிய வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். ஆ, பிரசங்கி 3:11, சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் சரியான அர்த்தம், உலகம் எல்லாவற்றையும் அவர்கள் ஆவியில வைத்திருக்கிறார். அவர்கள் ஆவியில நித்தியத்தை வைத்திருக்கிறார். பிளான்டட் ஹிஸ் மைண்ட், ஹிஸ் எட்டர்னல். தேவன் தம்முடைய நித்தியத்துக்குரிய மனதை உங்கள் ஆவியிலும் உங்கள் சிந்தையிலும் வைத்திருக்கிறார். இதுதான் உங்கள் ஸ்டேட்டஸ். சரி, இவ்வளோ வச்சிருந்தாரே, நல்லா கவனிங்க. நித்தியத்தில் பாவம் இல்லை, நித்தியத்தில் மரணம் இல்லை, வியாதி இல்லை, சண்டை இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட்ஸ் இல்லை, நீதிமன்றம் இல்லை, கவர்மெண்ட் இல்லை, நித்தியத்தில். ஐயா, இந்த பூமிக்கு அப்பேற்பட்ட ஒரு நித்திய ராஜ்யத்தை இந்த பூமியிலே தேவன் கொண்டு வர போகிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அதை நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த பூமியில நீதி வாசமாயிருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் கொண்டு வரப்போகிறார். அதுதான் பரம எருசலேம் தன் மனவாட்டிக்காய் அலங்கரிக்கப்பட்டதாய் இருந்தது. அது பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அது வர்றதுக்கு முன்னாலேயே உங்கள் உள்ளத்துக்குள்ள இந்த நித்தியத்தை வச்சிட்டார். ஆனா அவனை பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதமா வைக்கப்பட்டவன், பாவம் செய்தான். ஆதி முதல் அவன் பாவம் செய்தான். இப்போது சொல்லப்பட்ட பாவம், வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவம் என்ன? வாசிக்க நேரம் இல்லை. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தன்னைத்தானே உயர்த்தினான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தன்னைத்தானே உயர்த்தினான். ஆகவே அகாதமான பாதாளத்தில் அவன் தள்ளப்பட்டான். அவன் இருதயம் மேட்டுமையாயிற்று. ஏசையா 14. அப்ப அவனுடைய பாவம் மேட்டுமை, அவன் பாவம் தன்னைத்தானே உயர்த்துவது. அவன் பாவம் தேவனுக்கு, அவனை தூதனா வச்சிருந்தார், பாதுபடியில வச்சிருந்தார், அவன் தேவனுக்கு சமமாய் தன்னை நினைக்க ஆரம்பித்தான். அதாங்க அந்த நித்தியத்தில் இருந்தபோது வானம் பூமி உண்டாவதற்குன்பாக அந்த காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கருப், விடிவள்ளி நட்சத்திரம் நட்சத்திரம் செய்த பாவம். இப்ப பிசாசு உங்களுக்கு அடையாளம் காமிச்சிட்டேன். இப்ப உங்களுக்குள்ள பெருமை வந்தா வயலன்ஸா இருக்கணும். கரெக்டாப்பா? பெருமை வந்தாவே பெருமை மேல ஒரு வயலண்ட் ஸ்பிரிட் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். உங்களை நீங்களை உயர்த்துறீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், ஐயோ ஐயோ ஐயோ, இது பிசாசு முத முத நித்தியத்தில் செஞ்ச பாவம் ஆச்சு, நான் என்ன நானே உயர்த்தக்கூடாது. ஐயா, உங்களை நீங்களை உயர்த்துறீங்களா?
ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் தன்னை உயர்த்தினான், தன் கிரியையெல்லாம் சொன்னான். தன் கிரியையெல்லாம் சொல்லுகிறவர்கள் நித்தியத்திலே பிசாசு செய்த பாவத்தை இந்த பூமியிலே சபையிலே செய்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசேயன் அவன் அதை பண்ண இதை பண்ணேன், உபாசம் பண்ணேன், தசோபா கொடுத்த, இந்த ஆயக்காரனை போல இல்லை, அவன் தன்னைத்தான் உயர்த்தினவன் என்ற உபமானத்துக்கு காண்பித்தார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உபமானத்தில் கிருபையாயிரும். அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள உள்ள நித்திய ஜீவன் இருக்கு. அப்போ நீங்களும் நானும் எப்பா கிருபப்பா, என் மேலே கிருபையாக இருப்பா, உங்கள் கிருபை தான்ப்பா எனக்கு தேவை. என் பிள்ளைகளுக்கும் சரி, சுகத்துக்கும் சரி, பலனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, உங்கள் கிருபை தான்ப்பா எனக்கு தேவை. கிருபை என்றால் அவரை சார்ந்து கொள்வது. அப்படி தான் நீங்களும் நானும் சபையில் இருக்கணும். அப்படி தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் அவருடைய வாழ்வை நீங்கள் வெளிப்படுத்தணும். அவன் செய்த ஆதி முதல் நித்தியத்தில் செய்த பாவத்தை உங்களுக்கு அடையாளம் காமிச்சிட்டேன். அந்த வாசம் உங்களுக்கு வரக்கூடாது. அது என்ன பெருமையாய் இருந்தாலும் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்களும் நானும் இயேசு எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நான் தாழ்மையுள்ளவன். உங்களுக்கு மேலே இருப்பவங்களுக்கு கீழே அந்த நிலைமையிலேயே இருக்கணும். தாழ்மை இதாங்க அவன் ஆதி அவன் செஞ்ச பாவம். இப்போ வர்றோம் பாருங்க, ஆதி 1 அதிகாரத்தில் தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார், அதை ஃபேமிலியை செட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த தோட்டத்துக்கு அவர் எப்படி வந்தான்? தந்திரம், சர்ப்பமானது தந்திரம். உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட தந்திரம் இருக்கா? அதாங்க பிசாசு அடையாளம். நீ தந்திரம் இருக்கிற வரைக்கும் பிசாசின் அடையாளத்தை உன் மேலே உடையவனாக இருக்கிறாய். தந்திரம், தந்திரமோ பேசுவாங்க சில பேர், அப்படி நடிச்சு பேசுவாங்க, சில வஞ்சக புகழ்ச்சியாக பேசுவாங்க. இதெல்லாம் டேஞ்சருங்க. உங்களை யாராவது புகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா அவன் ஏதோ வஞ்சகத்தோடு பேசுகிறான். தந்திர மனம் உள்ள ஒரு ஸ்திரீ எதிர்பட்டால் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். உங்களுக்கும் எனக்கும் அந்த தந்திரம் என்றால் டபுள் ஆக்ச், இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, டபுள் ஆக்ஷன், தந்திரம். நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்க. நித்தியத்துக்கு முன்னால் அவன் செஞ்ச பாவத்தை உங்களுக்கு எசையா 14 காமிச்சேன், எப்படி இருந்தான் என்று காமிச்சேன். இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு அவன் வந்தது, அவன் அங்கே பாவம் செய்ய வைத்தான். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பாவம் செய்ய வைக்கிறதான் அவனுடைய வேலையை. நீங்கள் பாவம் செஞ்சிட்டாவே உங்களுக்கு என்ன ரிசல்ட்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் பாவம் செஞ்சிட்டாவே கத்தர் சொன்னதும் அவன் பிடிச்சிக்கிட்டான். சாகவே சாவாய், எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க கனியை புசித்தால் சாவாய். இவன் சொல்கிறான் பாருங்க, அவங்கள பாவம் செய்ய வைக்கும்படி முதலாவது தந்திரம், ரெண்டாவது பொய் சொன்னான். யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம், அவனுக்குள் சத்தியம் இல்லை, அவன் பொய்யனுக்கு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் எப்படி ஏவாளிடத்தில் பொய் சொன்னானோ அதை போல என்று அநேக பிரிச்சர் பேசுகிறது சத்தியம் அல்ல, அது பொய், வேத வார்த்தைக்கு மாறாது, இயேசுவுடைய போதனைக்கு மாறானது, பவுலுடைய ரெவலேஷனுக்கு மாறானது. அந்த பொய் உங்களை தேவனை விட்டு பலவீனப்படுத்தும். அந்த பொய் உங்களை தேவனை விட்டு ஒழித்து கொள்ள பயத்தை கொண்டு வரும். ஏதேன் தோட்டத்தில் அவன் பாவம் செய்ய வைத்தான். நல்லா கவனிங்க,
நித்தியத்தில் வானம் பூமி உண்டாதிருக்கும்னு அவனும் இருந்தான். ஆனால் அங்கே அவன் பாவம் செஞ்சான். ஆனால் தேவன் உண்டு பண்ணின ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்தான். கவனமாக இருக்கணும். அவன் வேலையாதான். இது 2 கொரிந்தியர் 11 வாயிலேயே சொல்கிறேன், சர்ப்பமானது நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வைராக்கியம் கொண்ட, ஆனால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை குறித்த சத்தியத்திலிருந்து விலகிவிடுமோ கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்கள் மனதும் அவன் வேலையே மனது தாயா? உங்கள் மனதுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி உங்கள் மனதுக்குள்ள பாவ எண்ணமோ பொருளாசை எண்ணமோ சில இச்சை குறித்த எண்ணமோ பண ஆசை குறித்த எண்ணமோ இவைகளை உண்டு பண்ணி அந்த எண்ணத்தை மூலமாக உங்களை பாவம் செய்ய வச்சிட்றான். கிறிஸ்துவ குறித்து விலகிறான், விளைவினர் ஆகிறீங்க. சரி, இப்போ தான் உங்களுக்கு பிதாவின் அன்பை காமிக்க போகிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். போய் ஒளிஞ்சிட்டாங்க. என்ன பண்ண வச்சான்? ஒளிய வைத்தான். திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணிட்டு போய், சில பேர் நேரடியாக சரண்டர் ஆயிடுவான், கொலை பண்ணிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. அவனை தேடுறதுக்கு எங்கெங்கோ ஃபாரின் போய் ஒளிஞ்சுக்குவான். திருடன் ஒளிய, அவன் ஒளிய வச்சுட்டான். ஒளியணும்னு சொல்லி கொடுத்தானா? இல்லை, ஒளிய வச்சுட்டான். ஹல்லேலூயா. ஐயா, ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் திடீர்னு வருது, உங்களுக்கு வருது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது. மறைவில் இருக்கிற புதையிலையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இந்த செய்தியின் நடுவே உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மறைவில் இருக்கிற புதையல் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்க. இப்பதான் உங்களுக்கு காமிக்க போறேன். தேவன் ஆதாம ஏவாளை சபிச்சாரா? லவ் ஆஃப் காட். ஏன் சபிக்கல? இதுக்கு காரணம் யாருன்னு தேவனுக்கு தெரியும். அவனை விட்டுட்டாரா? அவனை விடல, அவனை சபிச்சார். ஆனா ஆதாம் ஏவாளுக்கும் பரிகாரத்தை உண்டு பண்ணினார். ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அந்த தோளினாலே அவர்கள் நிர்வாணத்தை மூடி இப்ப வரலாம். அப்பாவுக்கு உண்பா வரலாம், அப்பா சத்தத்தை கேட்கலாம், அப்பாவோட பேசலாம். அந்த நிலைமையில் கொண்டு வந்துட்டார். ஆதாம் என்ன தெரியுமா பண்ணா? சாத்தா என்ன பண்ண தெரியுமா பண்ணா? ஆதாம் ஏவாளும் பானோன் பாவ செஞ்சோன்னு நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அதற்குன்பாய் அந்த அறிவலா இல்லை. இப்போது அத்தி இலையினால தங்கள் நிர்வாணத்தை அவங்க கிரியை பண்ணி அதை மூடுனாங்க. அது சுய கிரியை. ஐயா, உன் சுய கிரியினால உன்னை ரட்சிக்க முயற்சிப்பாயானால் அது சுய நீதி. ஆனால் இப்போது அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதென்றால் அது இயேசுவுக்கு உபமானம். அங்கே அவர் பலியாய் அவர் இரத்தம் சிந்தினார். அதற்குள் உண்டான நீதிக்குள்ளே ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை மூடினார். ஆனால் சாத்தானை என்ன பண்ணார்? சபிச்சார். அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க புரிஞ்சுங்க. உங்களை சபிக்கல, சாத்தானை சபித்தார். ஆதாம் ஏவாளை சபிக்கல, ஆதாம் ஏவாளுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினார். சாத்தானை சபித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனம்.
அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். அதான் அதான் முக்கியமான வார்த்தை, சபிக்கப்பட்டு இருப்பாய். இப்போ தேவன் அவன் மேல் சாபத்தை சொல்லிவிட்டார். இப்போ அவன் எப்படி தான் இருக்கிறான்? சபிக்கப்பட்டு தான், சபிக்கப்பட்டவனாகவே இருக்கின்றான். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐயா, நீங்களும் நானும் இயேசுவின் பலிக்குள், இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டதற்குள், அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, எல்லா பகுதியிலும் இந்த உலக வாழ்விலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை பலியாக்கி, அவர் இரத்தத்துக்குள்ளே உங்களை நீதியாக்கி, நீதிமானாக்கி, அவருடைய சரீரத்தில் உங்களை சேர்த்தார் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இதெல்லாம் புரியணும், அறியணும். காசி கலாக்கோ ஆமே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. ஐயா, உங்களை என்ன ஆசீர்வதிப்பதற்கு புரியுங்க, புரிஞ்சுங்க. நீங்க பரவி போகிற ஆறுகள், நதியோரம் உள்ள தோட்டம், வாசனை தருகிற சந்தன மரம், இதுதான் நீங்களும் நானும். பிழையாம் சபிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கலன்னா, உங்களை சபிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆனால் அந்த பிசாசு சபிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் இன்னைக்கு அவன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய எண்ணங்களை அவிசுவாசத்தையோ பயத்தையோ, ஒரு மரண பயத்தையோ, ஒரு முடியாது என்ற எண்ணத்தையோ, சில வித ஒரு அருவறுப்பான இச்சியான எண்ணங்களையோ அவன் திரும்ப திரும்ப கொண்டு வரும்போது, அதை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு பலன் செய்யும், அது உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும், அது உங்கள் ஆவியின் மனுஷனை பலவீனப்படுத்தும். சரி, இப்போதான் முக்கியமான தீர்க்கவசம் வாசிக்க போறேன். 14 வாசித்துட்டு 15 வாசிக்கிற மறுபடியும், அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அப்பயே சொல்லிட்டாரையா தீர்க்க தரிசனத்தை? அது என்ன தீர்க்க தரிசனம்? உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும், ஸ்திரியின் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன் சொல்லிட்டாரு. அன்னைக்கே இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் தேவன் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்ல, ஸ்திரியின் வித்தாகி இயேசு, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், ஸ்திரியின் வித்தாகி இயேசு உன் தலையை நசுக்குவார். பார்த்தீங்களா? புரிஞ்சுக்க. அப்ப இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் தேவன் என்ன உண்டாக்கிட்டார்? பகை உண்டாக்கிட்டார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் சாத்தான் மேல, மனிதர்கள் மேல இல்ல, அது ஆவிகள் மேல உங்களுக்கு ஒரு பகை, ஒரு எனிமிச்சி இருந்துகிட்டே இருக்கணும். வயலன்ட் ஆன் டெவில், முரட்டுத்தனமான ஒரு பகை. ஒரு வியாதியை கண்டா, ஒரு தற்கொலையை கண்டா,
ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கண்டா, அவனுடைய செயல்பாடுகள் எதை கண்டாலும் உங்களுக்குள்ள அந்த ஆவி மேல, மனுஷன் மேல பகையை செலுத்தி அந்த ஆவியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை கொண்டு வர வேண்டும், சுகத்தை கொண்டு வர வேண்டும், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும், ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும், நன்மையை கொண்டு வர வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலம், உங்கள் மூலம் ஆவியானவர் நடப்பிக்கிற செயல்பாடுகள். பகை, நான் சொல்றேன் சொல்லு, இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் தேவன் பகை உண்டாக்கிவிட்டார். நான் இயேசுவின் பிள்ளை, ஆகவே நான் எப்போதும் சாத்தானோட இணங்கவே மாட்டேன். அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன், அவன் தந்திரங்களை புரிஞ்சுக்குவேன். இது சாத்தான் என்பதை நான் புரிஞ்சு அதற்கு இணங்காதபடி அதை நான் பகைப்பேன். சங்கீதம் 139 ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 139:21-22 வாசிப்போமா. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைங்கராக எண்ணுகிறேன். தேவனை பகைச்சது யாரு? சாத்தான். தேவராஜ்யத்துக்கு எதிராக கிரியை செய்தவன் யாரு? இதுவரை செயல்படுகிறவன் யாரு? சாத்தான். தாவீது சொல்கின்றான், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுப்பாமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைங்கராக எண்ணுகிறேன். நல்ல கவனிங்க, சாத்தான அருவறுக்கிற, சாத்தானை பகைக்கிற, சாத்தானை பகைங்கனாக எண்ணுகிறேன் என்ற அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வெளிப்பட்டுட்டாவே, பரலோக கவர்மெண்ட்டுடைய எல்லா ஆளுகையும், 10,000-10,000 தூதர்களுடைய பேக்கப் உங்கள் மூலம் இருளின் மேலே, சாத்தான் மேலே, பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே, வியாதியின் மேலே, மரித்தோர் மேலே, கேன்சர் மேலே, எச்ஐவி மேலே, சுகமளிக்க கூடாத வியாதிகள் மேலே, தரித்திரத்தின் மேலே ஒரு ஆளுகை உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களை, புருஷர்களை, ஸ்திரீகளை, வியாபாரத்தில் நஷ்டமடைந்து, தொழில் முடக்கமடைந்து, தற்கொலை என்ற அளவில் போகிறவர்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு அபிஷேகம். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் மூலம் வெளிப்படும். நீங்க தான் ஹீலிங், நீங்க தான் கம்ஃபர்ட், நீங்க தான் பில்டிங், நீங்க தான் அவருடைய சூப்பர் நேச்சுரல், நீங்க தான் இயேசுவின் வாசனை, நாம் தான் இயேசுவின் அறிவு, நாம் தான் தேவனுடைய செயல்பாடு, நாம் தான் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறோம். அவனை முழு பகையாய் பகைக்க வேண்டும். பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. No spirit of fear. Be firm. Be stand on the word and his holy promises. Always speak the word for every need, for every problem. There is a solution in your mouth. உன் வாயில ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலைக்கும் ஒரு பரிகாரமும், ஒரு ரட்சிப்பும், ஒரு அற்புத சாட்சியம்,
உன் வாயிலே இருக்கிறதை இன்று கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பெரிய பர்வதத்தை மலையை பார்த்து நீ பயப்படக்கூடாது. அந்த மலையை பார்த்து இன்றைய செய்தியின்படி நீ பகைக்க வேண்டும், நீ பேச வேண்டும். நீ பேசுவது மாத்திரமல்ல, நீ பேசியது நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் நீ பேசின, நீ அறிக்கை செய்த, நீ நன்றி சொன்ன, உன் ஆவியிலே போட்ட வார்த்தை, உன் டைரியிலே எழுதின விசுவாச எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் உனக்கு அற்புத சாட்சியை தேவன் கொண்டு வருவதை இந்த லைவ்ல கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். யா இயேசுவுக்கு தெரியும், எனக்கு அவனுக்கும் பகைய டாடி ஏற்படுத்திட்டாரு. என்ன கொண்டுதான் அவர் தலை நசுக்க போறது இயேசுக்கு தெரியும். இயேசு பேசினதை காமிக்கிற யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் வாசிங்க, அடுத்தது 31 வாசிக்க போறோம். யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தடித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் மரணத்தை குறித்து சொல்கிறார். அடுத்தபடி 31 அதிகாரம், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார். எதை பேசுகிறார்? தன் மரணத்தின் மூலம் ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு தன் மரணத்தின் மூலம் சாத்தானின் தலையை நசுக்குவதையும், இந்த உலகத்தின் அதிபதி என்ற வார்த்தையை கவனியுங்கள், இந்த உலகத்தின் அதிபதி அவன் புறம்பாக தள்ளப்படுவதையும் இயேசு தன் வாயிலே பேசினார். சரி, எதற்குள்ளே அவனை அழித்தார்? வார்த்தை வாயிலேயே சொல்ற, பிள்ளைகள் மாம்சத்து இரத்தத்தை உடையவராய் இருக்கிறது போல அவரும் உங்களை போல என்னை போல மாம்சத்து இரத்தத்தை உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்க, எதில் அழிச்சார்? அவன் யாரு? எல்லா பாவத்துக்கும் துவக்கம் அவன்தான். அவன் யார்? திருடன், திருடுகிறவன், கொல்லுகிறவன், நாசமாக்குகிறவன், அவன்தான் மரணத்துக்கு அதிபதி. ஆனால் இயேசுவோ மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்க, சரியாய் சொன்னால் அவர் மாம்சத்துக்குள்ள, அவர் இரத்தத்துக்குள்ள அவனை அழிக்க, அவர் மாம்சத்து இரத்தத்தை உடையவர் ஆனார். எப்போ அவர் மாம்சத்து இரத்தத்தில் பிறந்தாரோ அப்போதே பிசாசு இயேசுவுக்கு எதிராய் செயல்பட்டான். ஏரோதுவை கொண்டு பிசாசு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முற்பட்டான். தேவதூர்கள் சொப்பனத்திலே காணப்பட்டு ஏரோதுன் பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். ஆகியவன் பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போய் நான் சொல்லு மட்டும் அங்கே இரு என்று சொன்னபடி யோசேப்பும் மரியாளும் குழந்தை இயேசு எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு போனார்கள். ஆனால் இயேசுவை கொலை செய்த ஏரோது மரித்தார். எதில் அழித்தார்னு கேட்பேன், அவர் மாம்சத்தில் இரத்தத்தில் அழித்தார்னு சொல்லு. இயேசு எதில் அழித்தார்? அவர் மாம்சத்தில், அவர் இரத்தத்தில். பிசாசுக்கு எது பயம்? அவர் மாம்சம் இரத்தத்தின்னாவே பயம். போன வாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகார காமிச்சேன், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசு எப்பெல்லாம் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறீங்களோ அவனை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, எப்பெல்லாம் கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்கிறீங்களோ
உங்களுக்கு விரோதமான தீமையான எந்த எண்ணம் எந்த ஸ்கீமையும் நீங்கள் இன்விசிபிள் ரியலம்ல அதை ஒன்றுமில்லை ஆக்கி கொண்டே இருக்கிறீங்க. எப்பெல்லாம் சபையாக கூடி கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்கிறோமோ அப்பொழுதே சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே இயேசுவின் சரீரத்துக்குள்ளே ஜீவன் நமக்குள் பரிபூர்ணப்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமான பிசாசு அந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளே அழிக்கப்படுகிறார். பிசாசு இருக்கிறானா? இன்னும் இருக்கிறான். என்ன பாஸ்டர் சிலுவையில் தலையை நசுக்கியாச்சே? இல்லை, இருக்கிறான். அவன் இல்லாட்டி பவுல் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பேதர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, யாக்கோபு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இருக்கிறான். எப்போ பாஸ்டர் அவனுக்கு அழிவு, எப்போ பாஸ்டர் அவனுக்கு முடிவு? உங்களுக்கு எனக்கு நரகம் இல்லைங்க, காமிக்கிற பாருங்க. இப்போ உங்களுக்கு சுருக்கமாக விளக்கப்படி சொல்கிறேன். சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு, யூதர்கள் ரட்சிப்பு. சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு உலகத்துக்கு உபத்திரவ மகா உபத்திரவ காலம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் தம்முடைய கோப கலசத்தை இந்த பூமியிலே போட்டு நியாய தீர்ப்பு. அதற்கு பிற்பாடு சாத்தான் எப்படி வர்றான்னு காமிக்கிறேன் பாருங்க. சாத்தான் பாருங்க, 20:7 அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகி. பாருங்க, சாத்தான் 1000 வருஷம் கட்டி வைக்கிறார். அந்த 1000 வருஷம் முடித்தவுடனே சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகி பூமியின் 4 திசையிலுள்ள ஜாதிகளாக கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவளை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவளுடைய தொகை கடற்கரை மணலத்திரையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய நகரத்தையும் பிரியமான பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும். பரிசுத்தவான்கள் நகரம், தேவனுடைய பாளையம் எருசலேம் வளைந்து கொண்டுவார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த மனுஷர்களை எல்லாம் பட்சித்து போட்டது. அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இதான் முடிவு. ஐயா, அவன் முடிவு அவனுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் அவன் இழுத்துக்கிட்டே இருந்தாயா? கடைசி வரைக்கும் தீர்க்க தரிசன செயல்பாடுக்கு எதிரானவன் அவன்தான். உங்களுக்கும் சொல்றேன், உங்க மேல தேவ தீர்மானம் இருக்கு, திருக்காசம் இருக்கு. ஒரு விசுவாசத்தை கொடுத்துக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிறார். அதற்கு எதிரான செயல்பாடு அவன்தான். ஆனால் அந்த எதிரான செயல்பாடுகள் உன்னை மேற்கொள்ளாது. உனக்குள் இருக்கிற கிருபையும் உனக்குள் இருக்கிற வார்த்தையும் உனக்குள் இருக்கிற விசுவாசமும் அவனை மேற்கொள்ளும். ஆகவே எப்போதும் சாத்தானோட இணங்கக்கூடாது. அவன் மேல ஒரு கோபம், அவனுடைய அடையாளம் கொஞ்சமும் இருக்கக்கூடாது. கோபம், எரிச்சல், பொறாம, மன்னிக்காதது, பகை, வைராக்கியம், கசப்பு, மேச்சுமை அவன் அடையாளம். ஒரு எதிர்க்கிற ஸ்பிரிட், ஒரு சப்மிஷன் இல்லாத ஒரு வாழ்வு அவன் அடையாளம். இது எல்லாம் பகைக்கணும். இது எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அதை வெறுக்கணும், அதன் மேல் ஆளுகை செலுத்தணும். வயலன்ஸ் ஆன் தி டெவில், பிசாசு கடன் கொடுக்காது. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே.
தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசை எதிர்க்க முடியாது. புரிஞ்சுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிய 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 பிசாசு கீழே போய்கிட்டே இருப்பான். வார்த்தைக்கு கீழ்ப்படிய 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 பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய விசுவாசம் வரும், ஒரு பெரிய பலன் வரும். பிரச்சனையை பார்த்து நகைக்கலாம், பிரச்சனையை பார்த்து சிரிக்கலாம். அப்பேற்பட்ட அபிஷேகம் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்ல தான் உங்களுக்கு எனக்கும் இருந்துகிட்டே இருக்கு. கடைசி ஒரு தீர்க்க தரிசன வசனம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு காண்பிச்சு முடிக்க போறேன். மீகா 4:5, இந்த உலகத்தில் சபை எப்படி இருக்க வேண்டும். மீகா 5:7-8 வாசிப்போமா. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தரால் வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டின் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்கள் நடுவே இருப்பார்கள். நீங்களும் நான் இந்த பூமியில் எப்படி இருக்கணுமா, யாக்கோபில மீதியானவர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாரோ அப்படி இருக்கணுமா. கர்த்தரால் வருகிற பணியை போலவும் பூண்டுகள் மேல் வருகிற மலையை போலவும் அநேக ஜனங்கள் நடுவே இருப்பார்கள். இந்த உலகம் எதுக்குள்ள இருக்கு, பொல்லாங்கானுக்குள்ள இருக்கு. நீங்களும் நான் இந்த உலகத்துக்குற பொல்லாங்கானுக்குள்ளுக்கிற இந்த உலக நடுவே ஜனங்கள் நடுவே நான் பணியை போல இருக்கணும், மலையை போல இருக்கணும். நான் தான் அவங்களுக்கு செழுமையை கொடுக்குறவன், நான் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவன், நான் தான் அவங்களுக்கு அறுவடையை கொடுக்குறவன். நான் பணி, நான் தேவனுடைய பணி, நான் தேவனுடைய மலை. அடுத்த வசனம் பாருங்க, யாக்கோபில மீதியானவர்கள் சிங்கம் காட்டு முருகன்குள் இருக்கிறதுக்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பிவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ள இருக்கிறது போலவும் இருப்பார். இந்த பூமியில எப்படி இருக்கணுமா, காட்டு முருகங்களின் நடுவே சிங்கம் போல இருக்கணுமா. இந்த பூமி அப்படிதான், பொல்லாங்கன் தான், வியாதி தான், சாபம் தான், பாவம் தான், வியாதி தான், மரணம் தான், தற்கொலை தான், கொலை தான், வறுமை தான், தரித்திரம் தான். இந்த பூமி இப்படிதான் இருக்கு. இந்த நடுவுல காட்டு மிருகங்கள் நடுவே ஜனங்க சிங்கம் இருக்கிறது போல நீங்களும் நானும் இருக்கணுமா. புரிஞ்சிட்டீங்களா? சிங்கம் பயப்படுமா? இல்லை. காட்டு மிருகத்துக்குற எல்லா மிருகமும் சிங்கத்தை குறித்து பயம் இருக்கும். உங்களை குறித்து ஒரு பயம் இருக்கிற அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. யூத ராஜாவின் சிங்கத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. நாம் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே காட்டு மிருகங்கள் நடுவே சிங்கம் இருக்கிறது போல இருக்கணும். ஒரு ஆட்டு மந்தையின் நடுவே அந்த மந்தையை பீறி போடுகிற பால சிங்கம் போல இருக்கணுமா. அப்ப எதைத்தான் நீங்க பீறணும்? பிசாசு கொண்டு வந்தானே, பிசாசு கொண்டு வந்து இருக்கிறானே, கொரோனாவை பீறணும், கேன்சரை பீறணும், வறுமைய பீறணும். நீங்க பால சிங்கம், நீங்க சிங்கம். அவனுக்கு அடுத்த எந்த காரியத்தையும் நீங்க பீறி போட்டுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அவனுக்கு நமக்கு தேவன் பகைய உண்டாக்கிட்டார். அவனை முழு பகையா பகைக்கணும், அவனை அருவறுக்கணும், அவன் மேல் ஆதிக்க செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை நீங்க உச்சரிக்கணும். வர்ற நாட்கள் இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள உங்களுக்கு பல நன்மை, ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய 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 தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் பேசுறேன். புரிஞ்சிட்டீங்களா? வயலன்ஸ் ஆன் டேபிள், நோ காம்ப்ரமைஸ்.
with devil identity. பிசாசின் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து போதிக்கிறேன். அதோட ஒருபோதும் இணங்கி போய் நீங்கள் ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் அப்படி இல்லை, நீ அதிகாரத்தை எடுக்கணும். கிருபை கிருபை கிருபை. எல்லாரும் எந்திரிச்சு நீ போமா. ஹல்லேலூயா. நான் சொல்றத நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க. இயேசுவுக்கும் பிசாசுக்கும் தேவன் பகையை ஏற்படுத்திவிட்டார். நான் இயேசுவுடைய இரத்தத்துக்குள்ளே இயேசுவின் நீதியிலே அவர் சரீரத்தில் இருக்கின்றேன். ஆகவே எப்பொழுதுமே பிசாசுக்கு அடுத்த எந்த காரியத்திற்கும் இணங்க மாட்டேன். பகைப்பேன், வெறுப்பேன், கடிந்து கொள்வேன், இயேசுவின் நாமத்தில் துரத்துவேன். வறுமை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கடனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வாலிப வயதில் மறக்கிறதை ஏற்று மறிக்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய சுதந்திரம் இந்த பூமியில ஆபிரகாமின் ஆசீர்வாதம், சுக வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு, நானும் என் பிள்ளைகளும் அவருடைய வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதமாய் இருக்கிற வாழ்வை இந்த ஆராதனையிலே குடும்பமாய் அறிக்கை செய்கிறோம். அவர் அன்பிலே நான் வாழணும், கனியில வாழணும், சாட்சியில வாழணும், வெற்றியில வாழணும். கிருபை கிருபை கிருபை. கர்த்தருடைய பந்தி எடுத்துங்க. காசி மரணமே பாடு உன் கூறுங்கே பாதாளமே உஞ்சயம் எங்கே மரணத்தை ஜெயித்து மன்னவன் இயேசு உயிர்த்து எழுந்து விட்டா சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து சாவுக்கு அதிபதி சத்தான இயேசு சவாலை அழித்து விச்சார். மரண பயத்திலே வாடும் மனிதரை மன்னித்து மீட்டு விச்சார். பயமில்லையே எனக்கு பயம் பயம் பயமில்லையே பயமில்லையே. நான் விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுதந்திரர், நான் அவருடைய நன்மைகளுக்கு உரிமையாளி. இந்த உலக வாழ்விலே கர்த்தரனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் வைத்து ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிற சாட்சிகளை நான் விசுவாசிக்கிறேன். என்ன வாழ்வு? இயேசுவின் சரீரத்தோடு இரத்தத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்வு. இந்த கர்த்தருடைய பந்தியிலே சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும் போது என் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இந்த உலக வாழ்வுக்கு நித்தியமான வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன். இந்த செய்திக்கு அடுத்த நிலைமையிலே எனக்கு உண்டான பெரிய அற்புத சாட்சியை நான் பேசுகிறேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல போகிறேன், நான் சாட்சி சொல்ல போகிறேன், தோத்திர காணிக்க அனுப்ப போகிறேன். ஒரு பெரிய தடை செஞ்ச அமௌண்ட் எனக்கு வருது. அதில் அந்த அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட்டில் நான் எங்கள் சபைக்கு தசமபாகம் கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே ஏதோ ஒரு சபைக்கு தேவையானதை நான் செய்ய போகிறேன். எஸ் யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், லைவலர்கள் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மறுபடியும் செய்தியை ஆரம்பித்ததில் முடிக்கிறேன். நீ புள்ள சாகரதை பார்க்க மாட்டேன். உனக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளும் செயல்பாடுகளும்
தேடியும் காணாமல் போகிறதா இந்த கர்த்தருடைய பந்தியிலே உனக்கு பேசுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, பெரிய ரட்சிப்பை இந்த பந்தியிலே பேசுகிறார், அற்புத அடையாளங்களை பேசுகிறார், சடுதியான தேவனுடைய நிகழ்வுகளை பேசுகிறார். முடங்கி விடாதே, பழங்கொண்டு தடத மனதாயிரு, எப்போதும் மனசோர்வு கடன் கொடுக்காதே. பேசு, பேசு, வார்த்தையை பேசு, சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய பந்தியிலே இயேசுவின் பாடு மரண மடக்க உயிர்த்தலுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சரீரத்தை புசிக்கும் போது எங்கள் சரீரத்துக்கான பலன், ஆரோக்கியம், சுகம், வாழ வயதுக்கு நன்றி சொன்னீங்களா. இந்த இரத்தத்தை பானம் பண்ணும்போது நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நன்றி சொல்கிறோம். வர்ற நாட்கள், வர்ற மாதங்கள் எங்களுக்கு உண்பாய் ஒரு பெரிய பிரகாசமான அற்புதமான சாட்சியை இந்த கர்த்தருடைய பந்தியில் விசுவாசித்து இந்த ஒரே சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கும் என்பதை அறிக்கை செய்து இது ஒரு கொண்டாட்டமாக, ஒரு சூப்பர் நேச்சுரலாக, ஆச்சரியமான சாட்சியின் பந்தியாக அறிக்கை செய்து இந்த பந்தியை நாங்கள் நன்றியோடு அறிக்கை செய்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமேருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. எல்லா இருதயத்தில் கையை வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கும் உலகம் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் எருசலேமுக்கும் பூரண சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தலையை கொண்டு போய் விடுகிறார், தம்முடைய நாமத்து நிமித்த நீதியின் பாதையிலே நடத்துகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும்புடைய தடியும் என்னை தேர்ச்சிக்கிறேன், சத்துருகளுக்கும் பார்ப்பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திர நிரம்பி வழுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது, நான் கர்த்தருடைய வீச்சிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.